கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கத்தி கதையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியாது. யார் முருகதாஸ். கத்தி படத்தோட கதையை நீதிமன்றம் நியமிச்சிருக்கோம் அட்வொகேட் கமிஷனர் கிட்ட ஒப்படைக்க முடியாதுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்காரு இயக்குனர் யார் முருகதாஸ். விஜய் நடிப்பில் யார் முருகதாஸ் இயக்கிட்டு வரும் கத்தி படத்தோட கதை மேலே உரிமை கோரி மீஞ்சூர் கோபின்றவர் தொடர்ந்த வழக்கு மீதான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கை பற்றி விசாரித்து உண்மை நிலையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அட்வொகேட் கமிஷனராக வழக்கறிஞர் சங்கரை நீதிமன்றம் நியமிச்சிருக்கு. மீஞ்சூர் கோபியும் யார் முருகதாஸும் தங்களோட கதையோட நகலை இவர்கிட்ட கொடுக்கணும். ரெண்டும் ஒரே கதையான்றத வழக்கறிஞர் சங்கர் ஆய்வு செஞ்சு நீதிமன்றத்துக்கு அறிக்கை அனுப்பணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவின்படி மீஞ்சூர் கோபி தன்னோட கதையோட நகலை அட்வொகேட் கமிஷனர் சங்கர் கிட்ட சமர்ப்பிச்சிட்டாரு. யார் முருகதாஸோ இன்னமும் கதையோட நகலை கொடுக்கல. மாறா இந்த வழக்கில் அட்வொகேட் கமிஷனரை நீதிமன்றம் நியமிச்சதை ரத்து செய்யணும்னு கோரியிருக்காரு. மேலும் தான் இதுவரை கோபியை சந்திச்சதே இல்லை, அவர்கிட்ட இருந்து எந்த கதையும் கேட்கல, அதோடு கதையோட நகலை இப்போ நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சால் வழக்கு விவகாரமும் கதையில் உள்ள முக்கியமான அம்சங்களும் வெளியே கசிஞ்சிடும், அதனால கத்தி திரைப்படத்தோட வியாபாரம் பாதிப்புக்கு உள்ளாகும்னு பதில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு முருகதாஸ்.